ஸ்ரீபராசரபட்டார்யஃ ஸ்ரீரங்கேஷபுரோஹிதஃ ஸ்ரீவத்சாங்கசுதஃ ஸ்ரீமான் ஶ்ரேயசே மேஸ்து பூயசே. ரங்கநாதனுடைய திவ்ய அனுகிரகத்தினால ரெண்டு குழந்தைகள் பிறந்தது. அந்த குழந்தைகளை தாம் பார்க்கணும்னு பாஷ்யகாரர் ஆசைப்படுறார். எம்பார் குழந்தைகளை, ரெண்டு கையில ரெண்டு குழந்தை, குச்சி பச்சினம் குழந்தை பாருங்க, கருவிலே திருவடியார் ஜாயமான கடாட்சம். பாஷ்யகாரர் ரெண்டு குழந்தைகளை பார்க்க அவ்வளவு புலகாங்கிதம், அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு சந்தோஷம் அப்படின்றார். என்னது பாஷ்யகாரர் கேட்கிறார், இந்த குழந்தைகள் இடத்துல துவயமந்திரத்தின் வாசனை வீசுகிறது, துவயமந்திரத்தின் பரிமளம் வீசுகிறது, என்ன என்ன கோவிந்தா என்ன சமாச்சாரம்? கூரத்தாழ திருமாளிகளிருந்து பாஷிகாருடைய ஆசிரமத்துக்கு வரச்சு எம்பார் சொன்னார், பாஷிகார் இடத்துல வழியெல்லாம் வரேன், திருஷ்டி பட்டுடும், ஆழ்வாருடைய குமாரர்கள் ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினால பிறந்த குமாரர்கள், அந்த குழந்தைகளுக்கு திருஷ்டி படக்கூடாதுன்றதுக்காக துவயோச்சாரணம் பண்ணிட்டே வந்தேன்னு சொல்ல, நிற்கின்றதெல்லாம் நெடுமான்னு சின்ன 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 விஷயத்துல கூட பகவத் விஷயமா அதை பார்த்து ரசிக்கச்சே, ஒரு குழந்தைய கொஞ்சச்சே கூட துவயமந்திரத்தினுடைய பரிமளம் வீசறதேன்னு பாஷிகார் அதை ஸ்மெல் பண்ணிருக்க, அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான தீங்கும் வரக்கூடாது, திருஷ்டி தோஷம் வரக்கூடாதுன்னு எம்பார் அந்த குழந்தைகளுக்கு துவயத்தை சொல்லிட்டே வந்திருக்காருன்னா அப்ப அந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கணுமோ இல்லையோ? ஆழ்வாருடைய அந்த திருக்குமார்களை பார்த்து ஒருத்தருக்கு பராசரன் என்பதாகவும் மற்றொருத்தருக்கு வேரவியாசன் என்பதாகவும் திருநாமம் விட்டார். ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. இவருக்கு பராசர பட்டஹான்னு திருநாமம். பட்டஹான ஆரியஹா பூஜ்யா சர்வசிரேஷ்டஹா கிரந்த ரச்சனசீலகா நிபுணகா அப்படின்னு அர்த்தம் பண்றான். பெரியவர்களா பட்டஹான்ற சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தம் பண்றான். நான் ஒரு அர்த்தம் சொல்றேன், ரங்கநாதன் ராமன் அப்படின்னா அப்படியே உருகி போயிடுவார் இவர். ரங்கநாதன் அப்படியே உருகுவார், ராமன்னா அப்படியே உருகுவார். என்ன அதனால பட்டஹா, பட்டஹான் பட்டர் அப்படின்னு அர்த்தம். பட்டர் உருகுபோலியோ. ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா, ஸ்ரீரங்கத்துடைய நிர்வாகங்கள் மொத்தத்தையும் தான் பெற்றார் இவர். ரங்கநாதனுடைய நியமனம், புறத்தா யஹா ஹிதம் பஷ்யதி ச புரோஹிதா, ஒருத்தனுடைய நன்மையை மேன்மையை உத்தேசித்து முதலேயே அவனுக்கு க்ஷேமத்தை சொல்லுபவன் யாரு? புரோஹிதன். இங்க பெரிய பெருமாளுடையதான அனந்த கொத்து பரிஜனங்களுக்கும் நிர்வாகராய் இருந்து பெருமாளுடையதான நித்யோத்சவ பக்ஷோத்சவ மாசோத்சவ சம்பத்சரோத்சவாதிகள் எல்லாம் ஒரு குறவு இல்லாமல் நடத்தக்கூடிய பெருமை பெற்றவர் யார்? பராசர. யாரு சுவாமி? ஸ்ரீவத் சாங்க சுத ஸ்ரீமான். ஸ்ரீமான் விராட்டினாலேயே வளர்க்கப்பட்டார். ரங்கநாயகி தாயார் சன்னிதானத்துல பட்டர் தொட்டில் இருப்பார். அப்ப அந்த குழந்தை அழுதுன்னா தாயாருடையதான அமிர்தம் தான். அப்படி வளர்ந்தவர் பராசர பட்டர். என்னைக்குமே அந்த பெருமாளுடைய கைங்கரியத்தை உடையவர், கைங்கரிய சம்பத்தை உடையவர். குரத்தாழ்வானுக்கு இயற்பெயர் ஸ்ரீவத் சங்காச்சாரியா என்பதாக கூரத்தாழ்வாருக்கு இயற்பெயர். கூரன்றதான க்ஷேத்திரத்துல வசித்ததுனால அவர் கூரத்து ஆழ்வான் அழைக்கப்பட்டார். அந்த ஸ்ரீவத் சாங்க மிஸ்ரர், ஸ்ரீவத் சங்காச்சாரியர் என்னும் மகனியருக்கு திருக்குமார் ஸ்ரீவத் சாங்க சுதா ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. அத்தகையதான பட்டர் என்னுடையதான ஸ்ரேயஸின் பொருட்டு பெருமாளுக்கு எல்லாம் புராண பட்டணம் முதலான எல்லா விதமான கைங்கரியத்தை பண்ணக்கூடியதான அந்த கூரத்தாழ்வான் ஸ்ரேயசே மே அஸ்து பூயசே, மீண்டும் மீண்டும் எனக்கு பகுவிதமான மங்களங்கள் அபிவர்த்தகத்தின் அபிவர்த்தனத்தின் பொருட்டு விளங்கட்டும்